நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 47 தொடக்கம் 54. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாயிருக்கிறீர்கள், அவற்றுக்கு உட்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது, நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிப்பு இடத்திற்கும் தூயகத்துக்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை, உலகம் தோன்றியதில் இருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு, ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போதும் மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை, இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆண்டவர் மாட்சியுடன் வரும்போது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர் என்று புனித மத்தேயு தமது நற்செய்தியில் பதிவிடுகின்றார். தலைவனிடம் பணம் வாங்கும் ஊழியக்காரன் தான் வாங்கிய பணத்துக்கு கணக்கை தலைவனிடம் காட்ட வேண்டும். அவ்வாறே கடவுளிடம் இருந்து வாழ்வையும் கொடைகளையும் பெறுகின்ற நாங்கள் அவற்றுக்கான கணக்கை அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். கடவுள் வாழ்வை பெரும் கொடையாக எமக்கு தந்தாலும் அந்த வாழ்வை அவருக்காகவே வாழ வேண்டும் என்பதே வாழ்வின் நோக்கமாகும். அந்த வாழ்வை செழிப்புள்ள பயனுள்ள வாழ்வாக ஆக்கிக் கொள்வதற்காக எத்தனையோ கொடைகளை வெவ்வேறு வடிவங்களிலே அவரவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். மனிதர்களையும் உயிரினங்களையும் படைப்பனைத்தையும் அவரவர் பொறுப்பில் ஒப்படைத்திருக்கின்றார். எனவே எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பெற்றோருக்கு பிள்ளைகள், ஆசிரியருக்கு மாணவர்கள், தலைவருக்கு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் என்று ஒவ்வொருவரிடமும் ஒப்படைக்கப்பட்டவர்கள் மட்டில் அவரவர் கணக்கு கொடுக்க வேண்டும். அவரவரிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை கடவுளின் விருப்பத்திற்கேற்ப வளர்த்தெடுக்க வேண்டும், அவர்களை வழிநடத்த வேண்டும். அதாவது கடவுளிடமே அவர்களை வழிநடத்த வேண்டும், அவர்களோடு சேர்ந்து நாமும் அவரிடம் செல்ல வேண்டும். இதுவே எமது வாழ்வின் நோக்கமாகும். எனவே உன் தம்பி ஆபேல் எங்கே என்று கடவுள் கேட்க, நான் என்ன அவனுக்கு காவலாளியா என்று காயின் பதிலளித்தது போல நாம் பதிலளிக்க முடியாது. எம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு நாமே பொறுப்பு. நம் சமுதாயத்தில் நடைபெறும் தீமைகள், அழிவுகள், கொலைகள் இவை மட்டில் எமக்கும் அக்கறையுண்டு. ஒரு மனிதன் கொல்லப்படும் போது அதை பார்த்தும் மௌனம் காக்கும் போது அந்த கொலைக்கு நாமும் உடன் போகிறோம் என்பதே அர்த்தமாகும். அவ்வாறான கொலைகள் தொடர்ந்தும் நடக்க நாங்கள் எமது மௌனத்தால் அனுமதிக்கிறோம் என்பதே அர்த்தமாகும். இவ்வாறு எத்தனையோவற்றுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியுள்ளது. இங்கு கணக்கை நாம் சரியாக கொடுக்க அல்லது நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என்று பாராட்டப்பட நாம் நமது கடமையை சரியாக செய்ய வேண்டும். அவரவர் பெற்ற அழைப்புக்கு அவரவர் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். இன்று இது பற்றிய, அதாவது
மரணத்துக்கு பின்னான வாழ்வு பற்றிய சிந்தனை இல்லாமலேயே பலர் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நடைமுறை மார்க்சிஸ்டுகளாக இவ்வுலக வாழ்வை நிரந்தரமாக்கி கொள்ளவே எமது செயற்பாடுகளை நாங்கள் அமைத்து கொள்ளுகின்றோம். இதையே கண்கூடாக காணவும் முடிகிறது. மறுவாழ்வை பற்றி சிந்திக்காதவாறு இந்த உலகம் எமது சிந்தனைகளை மழுங்கடித்துள்ளது. நாங்களும் இந்த உலகத்துக்கு அப்பால் சிந்திக்க முடியாதவாறு எம்மை ஆக்கி கொண்டிருக்கின்றோம். இதுவே இன்றைய எமது பரிதாப நிலையாகும். ஆனாலும் கணக்கு கேட்கப்படும், யாரும் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. செபம், ஆண்டவரே, வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கின்றவரே, உம்மை நாங்கள் வந்தடைய எங்களை அழைத்து கொள்ளும். ஆமென்.